பயங்கரவாதத்தை ஒடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் நாடுகள் ஒருங்கிணைந்து சர்வதேச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஐநா பயங்கரவாத தடுப்பு குழுவின் சிறப்பு மாநாடு தில்லியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாமல் அதற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமெரிக்கா சீனா ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சர்வதேச அளவில் பயங்கரவாத செயல்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்நிலையில் இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகளின் பிரதிநிதிகள் குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவை புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்தனர் மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகளை குடியரசு தலைவருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிமுகம் செய்து வைத்தார் மாநாட்டு பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரௌபதி முர்மு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகிய இந்தியா பல தசாப்தங்களாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது என்றும் பயங்கரவாதத்தை அனைத்து வழிகளிலும் ஒடுக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் தெரிவித்தார் பயங்கரவாத செயல்களை எந்த அளவிலும் சகித்துக் கொள்ளாமல் அதனை ஒடுக்க தேவையான சர்வதேச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்